இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் புலாவை எப்படி செய்கிறேன் தான் பார்க்க போகிறோம். பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன் பாட் ரெசிபி தான் செய்வோம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுறதுமே பட்டை, லவங்கம், புதினா, கொத்தமல்லிலாம் போட்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வதக்கிக்கலாம். இதோடையே வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி வந்து நான் ஊற வச்சிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அரிசி ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறணும். அரிசி ஊற வச்சுட்டு கடாய் பற்ற வச்சுனா கரெக்டாக இருக்கும். வெங்காயம்லாம் வதங்கி பச்சை வாசனை போனதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து வதக்குங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம மஷ்ரூம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம மஷ்ரூமையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். மஷ்ரூம் ஒரு 1 to 2 minutes வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும். மஷ்ரூம் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களோட லன்ச் மெனுலையோ இல்லை டின்னர் மெனுலையோ ஆட் பண்ணுங்கள், ரொம்பவும் நல்லது. குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம், அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட வந்து மஷ்ரூம் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும். இப்போ நான் தேங்காய் பாலையும் எடுத்து வச்சிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றுவேன். இதுவே சாப்பாட்டு அரிசி நார்மல் ரைஸ்னால் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம கொஞ்சம் மூடி வைக்கலாம், நல்லா மஷ்ரூம் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள் மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பெல்லாம் போட்டுட்டோம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுமே உப்பு வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்கான்னு வந்து கலரி விட்டு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இப்பயே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அதிகமாக இருந்தால் ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி தனியாக வதக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எப்போவுமே மீடியமாக போடுங்க. பத்தலைனா கூட வந்து நீங்கள் குக்கர் மூடுறதுக்கு மேலே போட்டுக்கலாம். இப்போ கழுவின அரிசியும் வந்து ஆட் பண்ணியாச்சு, குக்கரை மூடிடலாம். சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி, பிரியாணி அரிசியாக இருந்தாலும் சரி, நான் ஃபாலோ பண்ணுற ஒரே டிப் வந்து ஒரு விசில் 10 நிமிஷம் சிம். இது வச்சாலே போதும், பல பல பலன்னு உங்களுக்கு வந்து பிரியாணியாக இருந்தாலும் சரி, புலாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நல்லா உதிரியாக வந்து வந்துடும். பாருங்கள் சுவையான மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீட்டில் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.